வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. போன நிகழ்ச்சியுடைய தொடர்ச்சியா இதை வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிதிஷ்குமார் அவர்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான், என்ன மாதிரியான ஒரு மனநிலையில அவர் வந்து இயங்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல தான் வந்து எல்லாருமே இருக்குன்ற மாதிரி தான் சொன்னோம். இல்ல, தன்னை சுத்தி இருக்கவங்களை வந்து நான் நிதிஷ்குமார் இப்படிதான் அப்படின்றது வந்து யாரும் யூகிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரியே அவருடைய செயல்பாடுகள் இருக்கா? என்ன சார், இங்க இருக்காரு, அங்க போறாரு, திரும்ப இங்க வராரு, இப்போ 9வது முறையா முதலமைச்சரா பதவியை தந்த ஒரு பெருமையை வேற அடைஞ்சிருக்காரு, இல்ல அதுக்குதான் இதெல்லாம் பண்ணாரா, என்ன சார் சொல்றது? 7 நாள் 1 மாசம் இந்த மாதிரிலாம் வந்து முதலமைச்சருடைய அதிகாரங்கள்ல இருந்திருக்காரு. எப்பயுமே அதிகாரத்துக்கான ஒரு வெறியோடு தான் அவர் செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்ல வரலாம். இந்த முறையாவது புத்தி வரும் அப்படின்னு நினச்சி தான் வந்து இருந்தோம். ஏன்னா கடந்த முறை 2022 பாஜகவை கைகளை விட்டு வரும் பொழுது, இனிமேல் நான் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் நான் செத்து ஏதாவது பிணமானதற்கு சமம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவருடைய சொற்கள்லேயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து பிணமாகி விட்டார், இதற்கு மேல் அவருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாதுங்கிற மாதிரி தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா அவர் தான் சொல்லியிருந்தார் 22க்கு மேலே வந்து 22ல் வந்து பாஜக விட்டு வெளியில் வராரு, வரும் பொழுது இந்த புதிய ஒரு கூட்டணி அமைக்கிறார், அமைக்கும் பொழுது சொல்லுகிறார் பாஜக மக்கள் விரோத ஆட்சி செய்கிறார்கள், பாஜக அரசு ஒன்றியத்திலும் அப்படி இருக்காங்க, பீகார் மாநில மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், பீகார் மாநில மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பாஜக கூட்டணியை கைகளை விட்டு வெளில வருகிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பலமுறை இதே தான் பண்ணியிருக்கீங்க, பார்த்து பழகிட்டோம்னு சொல்லி அன்னைக்கே பத்திரிகையாளர் கேட்டாங்க. கேட்கும் பொழுது வந்து இவர் சொன்னார், இதற்கு மேல் நான் பாஜகவுடன் கூட்டணி வைத்தேன் என்றால் நான் பிணமானதற்கு சமம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை வந்து இந்த சொற்களை வந்து மீண்டும் நினைவுபடுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி தான் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பார்த்தோம்னா 28 ஆண்டுகளாக வந்து பல்வேறு முறை வந்து இந்த மாதிரி முதுகு குத்தல்களை வந்து தொடர்ந்து செய்து வரக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கார். ஆனால் என்னென்னா அது வந்து ஒரு சமூக நீதியின் பெயரால், இந்த மாதிரியான ஒரு முற்போக்கு அரசியலின் பெயரால் அந்த ஒரு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே வந்து அதுக்கு வந்து அரசியல் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்காட்டாக காட்டணும்னா, இங்கே ஒருத்தர் இருக்கார் மருத்துவர் ராமதாஸ், அவருடைய அரசியல் எப்படி இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் இருக்குது, கொஞ்ச நாளாக தான் அவர் கொஞ்சம் இதாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய அரசியல் எப்படி இருக்குதோ அதே மாதிரியான ஒரு அரசியலை தான் வந்து வட மாநிலங்களில் வந்து குறிப்பாக பீகாரில் வந்து அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சமூக வலைதளங்களில் எழுதிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து அவர் அதாவது ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமை எழுந்து வருகிற பொழுது அவருடைய சிஷியர்களாக அவருடைய கொள்கையை அவருடைய சிந்தனையை ஏற்றுக்கொண்டு சமூக நீதி அரசியலை புதிய ஒரு மாற்று காங்கிரஸ் அன்றைக்கு இருந்த நிலைமைக்கு காங்கிரஸுக்கு எதிராக ஒரு புதிய சிந்தனை விளையக்கூடிய சோசியலிச கோட்பாடுகளுடன் வந்து முன் இந்த இளைஞர்களாக லல்லு பிரசாத் யாதவும் இன்னைக்கு இருந்த நிதிஷ்குமார் இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் லல்லு பிரசாத் யாதவ் மீது குற்றச்சாட்டுகள்லாம் பதிவாக இருக்குது, தண்டனை பெற்றாரு, உள்ள வெளில வந்திருக்காரு, எதுவும் வந்திருக்காரு. ஆனாலும் கூட லல்லு பிரசாத் யாதவ் தன்னுடைய கொள்கையிலிருந்து எந்த சூழலையும் தடம் மாறியதே கிடையாது. அவர் லல்லு பிரசாத் யாதவனுடைய பிறந்த நாளின் போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு வாழ்த்து சொன்னார். அந்த வாழ்த்துல வந்து சாம்பியன் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு சொன்னார். அது ஒருத்தரை வாழ்த்தும் பொழுது சாதாரண சொற்களில் வாழ்த்தும் போதும் அதுக்குரிய அவர் தகுதி பெற்ற நபராக தான் இருந்தால் தான் வாழ்த்த முடியும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுக தலைவர் அன்றைய லல்லு பிரசாத் யாதவனுடைய அந்த பிறந்தநாளுக்கான வாழ்த்தின் போது சாம்பியன் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்தியிருந்தார். அந்த சொற்களுக்கு அந்த வாழ்த்துக்கு நிகரான தலைவனாகவே இன்று வரைக்கும் வந்து வாழ்ந்துக்கக்கூடிய நபராக லல்லு இருக்கிறார். ஒரு தலைவர்கிட்ட வந்து ரெண்டு பேரும் வந்து வராங்க, ஜெயபிரகாஷ் நாராயண்டிலிருந்து வரக்கூடிய இரண்டு பேர் வெளியில் வராங்க, அந்த இரண்டு பேரில் ஒருவருடைய அரசியல் கோட்பாடு என்பது நிலை தவறாமல் இருக்கிறது, ஒருவருடைய அரசியல் கோட்பாடு இங்கும் அங்கும் தாவி கொண்டே இருக்குது. இத்தனைக்கும் சொந்த நண்பனான லல்லு பிரசாத்துக்கே 3 முறை முதுகு குத்தின ஒரு கேஸ் வந்து நிதிஷ்குமாருக்கு இருக்குது. இப்படியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து கவனிக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா கூட்டணி உருவான காலகட்டத்திலிருந்தே நிதிஷ்குமாரனுடைய பல்வேறு இந்த மாப்பிள்ளை முறுக்குகளை பார்க்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு பேர் வைக்கிறதுலே வந்து பிரச்சனை பண்ணார், இந்தியாலாம் கூட்டணி வைக்கணுமா, தேவையா, அப்படி வைக்க வேணாம், வேற ஒரு வடிவத்தில் வைப்போம், இந்த மாதிரி பல பேர் வைக்கும் போதே ஒரு பிரச்சனை. அந்த இந்தியா கூட்டணியோடைய 28 கட்சிகளுடைய கன்வீனராக ஒருங்கிணைப்பாளராக நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கறது. இவர் வந்து ஒரு மாநில கட்சி, ஒரு மாநில கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த தன்னுடைய சக்திக்கு மீறிய விஷயத்தை கேட்கக்கூடாதுங்கிறது இருக்குது. இப்போ திமுகவினுடைய தலைவர் இருக்காருன்னா அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார், அவர் யாருடைய ஆதரவுமே இல்லாமல் தனித்து ஆட்சி திமுக ஆட்சி அமைத்திருக்கிறது. அன்று இருந்தாலும் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம எல்லோரும் சேர்ந்து யார் ஆட்சிக்கு வரக்கூடாதோ அந்த முடிவுகளை எடுப்போம்னு சொன்னார்.
மார்ச் கடந்த மார்ச் 2023 மார்ச் 1ஆம் தேதி பேசும் பொழுது சென்னையில் கூடிய நந்தனத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது சொல்கிறார், நமக்கு வரக்கூடிய தேர்தல் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் அல்ல, யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல் அல்ல, யார் பிரதமராக இருக்கக்கூடாது என்பதற்கான தேர்தல். ஆகவே நாம் வந்து கூடி முடிவெடுப்போம்னு சொன்னார். அதில் இன்றைக்கு வரைக்கும் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். காரணம் என்னென்னா, அவருடைய நோக்கம் ரொம்ப ஒரே ஒரு நோக்கம் தான், பாஜக ஆட்சி பண்ணக்கூடாது. பாஜக ஆட்சி செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, அது நாள் நாசமாக போயிடும். 62 பிறகு திமுக வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை ஏற்றுக்கொண்டு விட்டது, திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டது. இந்தியாவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு இந்தியாவுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில்தான் பல நல்லது நடந்திருக்கும். இந்தியா கஷ்டப்படும் போதில் தான், இந்தியாவுக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத பகுதியில் போர் நடந்தால் கூட முதலில் உதவி செய்வது இந்தியா தமிழ்நாடாக தான் இருக்கும். முதலில் போய் அங்கே போய் களத்தில் போய் நிற்கக்கூடிய வீரர்கள் தமிழ்நாட்டு வீரர்களாக தான் இருப்பாங்க. இதுதான் வந்து இந்தியா சந்தித்த போர்களுடைய விஷயம். அதே மாதிரி பொருள் உதவின்னு பார்த்தோம்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய வங்கதேச போராக இருக்கட்டும், இந்திய பாகிஸ்தான் போராக இருக்கட்டும், வாஜ்பாய் காலத்தில் வந்து நடந்த கார்கில் போராக இருக்கட்டும், எல்லா வகையான போர்களிலும் அதிக பொருள் உதவிகளை கொடுத்த மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இத்தனைக்கும் நமக்கும் எந்த போருக்கும் சம்மந்தமே கிடையாது. நாம் யாருடனும் வந்து எதையுமே வந்து எல்லையை பகிர்ந்து கொள்ளவே இல்லை. குஜராத்தில் வந்து பாகிஸ்தானோட எல்லையை பகிர்ந்துக்கிறான், அவன் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய பேசக்கூடிய அரசியல் பேசக்கூடிய வாய்ப்புகளுக்கு அவன் இருக்கும். இந்தியாவோட மற்ற மாநிலங்கள் பஞ்சாபாக இருக்கட்டும், மற்ற மாநிலங்கள் இருக்கட்டும், அவன் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட எல்லையை பகிர்ந்துக்கிறான். இந்த பக்கம் வந்து பங்களாதேஷோட எல்லையை பகிர்ந்துக்கூடிய நாடுகள் இருக்குது. இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு மட்டும்தான் யாரோடையும் எந்த எல்லையும் பகிர்ந்துக்கல. இந்தியாங்கிற அமைப்புக்குள்ளே இருக்குது, கடல் எல்லையை வேணால் வந்து இலங்கை பகிர்ந்து கொள்ளலாம், அது மட்டும்தான் இருக்கே தவிர வந்து வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது, நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனாலும் கூட வந்து நம்ம வந்து அதிக உதவி செஞ்சோம். இது மாதிரி தான் எதிர்பார்க்காத உதவிகளை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் வந்து அது போன்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னார், இந்தியாங்கிற இந்த அமைப்பு இருக்கணும்னா, இந்த நாடு இருக்கணும்னா முதல்ல பிஜேபிங்கிற இந்த கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடாது, அதற்கு முதல்ல இது அப்புறப்படுத்துவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நாட்டை சரி பண்ணிக்கலாம், முதல்ல இவன் போயிட்டானாலே போதும், கொள்ளைக்காரன் வெளியில் அனுப்பினாலே போதும், நாடு தப்பிக்கும், நாடு மிச்சமாயிருச்சுன்னா நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். ஆனால் ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய நபராக இருந்தார். இந்த கூட்டணி கை பேரை வைக்கக்கூடாதுங்கிறது, அடுத்து இந்த கூட்டணிக்கு இது என்ன தலைவராக அறிவிக்கணுங்கிறது, அதுக்கப்புறம் வந்து தமிழில் பேசக்கூடாது, இந்தியில் பேசக்கூடாது, இந்த மாதிரி பல குழப்பங்களை வந்து தொடர்ந்து பண்ணுவது. சார், அவருக்கு வந்து பிரதமர் கேண்டிடேட்டாக நிற்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட், அதனால எப்படி பண்ணுறாரு? ரைட்டு தரங்கவா, நீங்கள் அதை வந்து எப்படி அறிவிச்சுட்டே இருந்தாலும் யாருக்கு தெரியும்? நிதிஷ்குமார் வந்து கலைஞர் டிவியில் கலைஞர் செய்திகளில் நம்ம பேசுகிறோம், பொதுமக்களுக்கு தெரியுமா? பொதுமக்கள் யாருடைய முகத்துக்காக மோடிங்கிற ஒரு ஒரு உருவத்தை உருவாக்கிட்டாங்க, அதை வச்சு இப்போ வந்து மூன்றாவது முறையாக ஓட்டு கேட்பாங்க. தமிழ்நாட்டில் போட மாட்டாங்க, மற்ற தென் மாநிலங்களில் ஓட்டு விழுகாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வட மாநிலங்களில் போகும் பொழுது நீ நிதிஷ்குமார்னு சொன்னால் நம்புவாங்களா, ராகுல் காந்தின்னு சொன்னால் நம்புவாங்களா? ஆனால் அப்படி வந்து கார்கேவை முன்மொழிகிறது, இந்த மாதிரி வேணும்னே வந்து குட்டையை குழப்புற விஷயமாகவே பண்ணிட்டு இருந்தாப்புல, ஒரு வழியாக வந்து இந்த பீடை ஒளிந்தது மயில் அது மாதிரி வந்து இன்றைக்கு ராகுல் காந்தியினுடைய பேரணி, அந்த பாரத் ஜோடா யாத்திரை கிழக்கிலிருந்து தொடங்கி மும்பையில் போய் முடியக்கூடிய அந்த யாத்திரை வந்து இன்றைக்கு பீகாருக்குள்ளே நுழையுது. நுழைவதற்கு முன்பாகவே வந்து அவர் வெளில போயிட்டார், நல்ல விஷயந்தான். ஏனென்றால் இவர் வந்து தொடர்ந்து பாஜகவே ஏற்கனவே ரெண்டு தடவை குத்து வாங்கியிருக்கான் அவர்கிட்ட. ஏன்னா குத்து வாங்கினவனே திரும்ப முதுகில் கொண்டு போய் அவன்கிட்ட நிதிஷ்குமார்ட்ட காட்டுறான்னா பாஜக அமித்ஷாவும் ஒரு இடத்துல பேசியிருந்தாரு, பாஜகவுடைய கதவுகள் வந்து முற்றிலுமாக மூடப்படுகிறது நிதிஷ்குமாருக்கு அப்படின்னாங்க. இப்போ எப்படி அது இப்போ அதுவும் சொல்றேன்ல, இவங்களுக்கு பார்ட்னராக இருக்கவே எப்படி இருப்பா? இவரே ஒன்னா நம்பர் பிராடு, இந்த பிராடுக்கு கூட சேர்றது பித்தலாட்டமா இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும், அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவு தான், அதிகாரம் கையில் இருக்கணும், அதிகாரம் கையில் இருந்தால் தான் நம்ம நினைச்சு சாதிக்க முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலுக்கு 11 கோடி ரூபாய்க்கு கிரீடம் செஞ்சு குஜராத்திலேருந்து ஒரு முதலாளி கொண்டு வைக்கிறார். ராமர் கோயில் கட்டினதோடு அந்த திறந்ததோடு முடிஞ்சு போச்சு. இவங்க அதை வச்சு பெரிய அரசியல் பண்ணலாம் அப்படின்னு பில்டப் ஏற்றலாம் அது இதுன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க, மோடி போய் அதில் மொத்த சீனியை முடிச்சு விட்டாப்புல. அவங்க பார்த்தா உடனே ராமரை வந்து இங்கே ஒரு மசூதி இருந்துச்சு இடிச்சு தரமாட்டாங்கணும், கோயிலை கட்டணும், கொண்டாடணும்னு ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தா, இந்த ஷோவை ஸ்டீல் பண்ணுறதுங்கிறது சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரி வந்து மோடி போய் மொத்தத்துக்கும் ஜோலியை முடிச்சிட்டாரு. ஸோ அந்த வகையில் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கார ஒரு குஜராத் தொழிலதிபர் போய் 11 கோடி ரூபாய் கொண்ட ஒரு விஷய ஒரு கிரீடத்தை கொண்டு போய் கொடுக்குறான். அப்போ அவங்களுடைய நோக்கம் என்பது யாருடைய அரசியல், பாஜகவினுடைய அரசியல் கிடையாது, இது வந்து மோடி அமித்ஷாவினுடைய அரசியல் காரணமாக தனக்கு வருமானம் வருது. எப்படி பெருமாள்கிட்ட திருப்பதி பெருமாள்கிட்ட இங்கே தமிழ்நாட்டிலையும் ஆந்திராலையும் வந்து வேண்டிட்டு போகிறான் இல்லை, நான் வந்து லாபம் சம்பாரிச்சுன்னா ஒரு தொகை ஒரு பங்கு உனக்கு தரேன் சொல்லிட்டு போய் உண்டியலில் போடுறான் இல்லை, மற்ற கோயிலில் கூட ஏன் வந்து திருப்பதியில் போய் இப்போ நிறைய உண்டியல் சேருதுன்னா எனக்கு லாபம் பார்க்க, அதாவது திருட போனால் கூட கடவுளாக சேர்த்துக்கிறது.
பல வகையில் நான் தொழில் ஆரம்பிக்கிறேன்னா அது அதில் சேர்த்துக்கிறது, துணிக்கடை வைக்கிறேன்னா அதில் சேர்த்துக்கிறது, ஹோட்டல் தொழில் அதில் சேர்த்து எல்லாவற்றிலையும் கடவுளை பங்கு சேர்த்துக்கிற மாதிரி பங்கு சேர்த்துட்டு பங்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அந்த நம்பிக்கை, அதே மாதிரியான நம்பிக்கை மற்றவர்களுக்கு வரல. அங்கே ராமர் கோயில் இருக்கக்கூடிய, உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய எந்த தொழிலதிபருக்கும் வரல. குஜராத்லேருந்து ஒருத்தையும் போகிறான் பார்த்தீங்களா, ஏன்னா அவனுக்கு தெரியுது யார்னால வந்து நம்ம சம்பாதிக்கிறோம், யார்னால நமக்கு பணம் வருது அப்படின்னு. இதெல்லாம் ஒரு அரசியல் நடந்தாலும் அது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் கையில் இருக்கணும்னு சொல்லி தான் அமித்ஷா அவனுடைய நோக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நிதிஷ்குமார் வந்து போயிட்டார். நிதிஷ்குமாரை போக வச்சதுக்கான காரணம் வந்து குறிப்பாக வந்து லல்லு பிரசாத் யாதவனுடைய மகள் டெல்லி சிங்கப்பூர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அம்மா போட்ட ட்வீட்டு தான். அது திரும்ப அதை டிலீட் பண்ண வச்சார் அவர். இவரை கூப்பிட்டு அவர் தம்பியை கூப்பிட்டு உங்கள் அக்கா அப்படிலாம் ட்வீட் போடுது, தப்பு தம்பி டெலிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி டெலிட்லாம் பண்ண வச்சுட்டு இவர் தான் வார்த்தையை விடுறாரு. வார்த்தையை கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கற்பூர்னு சொல்லி கற்பூர் தியாகியா ஒருத்தருக்கு கொடுத்தாங்க இல்லையா பாரத ரத்னம் இந்த வருஷம், அந்த அறிவிப்பு வந்தோடனே தான் பிரச்சனை ஆகுது. அந்த அறிவுலாம் பேசுகிறாரு அந்த பாரத ரத்னாவுடைய அதுக்கு வந்து நன்றி தெரிவித்து பேசும்பொழுது கற்பூர தியாகின்னு ஒருத்தர் கொடுத்தாங்க. அவர் வந்து பீகாரை சேர்ந்தவர். அவரை பற்றி பேசும்பொழுது அவர் குடும்ப அரசியலில் ஈடுபடாதவர், மனைவி மக்கள்லாம் வந்து பதவியில் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்காதவர், நான் கூட அப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விடுறாரு. இப்படி வார்த்தையை விடுவது தான் வந்து அங்கே பிரச்சனை ஆகுது. லல்லு பிரசாத் யாதவருடைய மனைவி முதலமைச்சராக இருந்தவங்க, இன்றைக்கி மகன் துணை முதலமைச்சராக இருக்கிறார், இன்னொரு மகன் ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும் பொழுது அவங்க அந்த குடும்பத்தை இதை நோக்கியே அவர் சொல்கிறாங்கிற புரிஞ்சுக்கிட்டு சிங்கப்பூர்லேருந்து ட்விட்டரில் நம்ம போடுறாங்க. போட வந்து உடனே இவர் சொல்லி எடுத்து சொல்கிறாரு, சரி போய் தொலைன்னு சொல்லி இந்த அம்மாவும் அந்த ட்வீட் டெலிட் பண்ணிடுறாங்க. டெலிட் பண்ணதுக்கு பிறகும் கூட ஒரு வழக்கம் போல் வந்து நீ வெளியில் போகும்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதே மாதிரி அவர் போயிட்டார். போனவுடனே வந்து திரும்ப அந்த அம்மா தூக்கி போட்டு குப்பை குப்பை தொட்டிக்கே போய் விட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஆனால் ஒரு விஷயங்க, இன்னும் எலெக்ஷன் நேரத்தில் போய் ஏதாவது குட்டையை குழப்பாமல் இப்போவே மகாராஷ்டிரம் போய் சேர்ந்தாப்லையே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, என்ன அவருக்கு ஒரு நன்றி தான் சொல்லணும். எது பண்ணாலும் சீக்கிரமாக பண்ணதுக்கு தேங்க்யூ. சார், அந்த பக்கம் அவர், இந்த பக்கம் வந்து சில பேர் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த டிடி விதிநகரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 10 ஆண்டு காலம் வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை செய்திருக்கிறார் மோடி அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வந்து என்ன சொல்கிறாரு, இபிஎஸ் இல்லாத அதிமுக ஒன்று உருவாகும், இபிஎஸ் வந்து வெளியே போவார் இல்லாட்டி வெளியேற்றப்படுவார் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வைக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி? டிடி விதிநகரன் வந்து வேற ஒன்றும் இல்லை, போன தடவை வந்து எஸ்டிபிஐங்கிற கட்சி இருக்கு இல்லையா, இப்போ கூட எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையின் காவலர் அவனா வந்து அவர் போய் வந்து மாநாட்டிலலாம் கலந்துக்கிட்டாரு. கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அந்த எஸ்டிபிஐ கட்சியோட போன முறை கூட்டணி வச்சிருந்தவர் டிடி விதிநகரன். அன்றைக்கு அவர் பேசும்பொழுது சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுறாங்க, பாஜகனால பாதிக்கப்படுறாங்க, சிறுபான்மை மக்கள் ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்தலோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிலாம் பேசிட்டு பேசின அந்த இது டிடிவி தான் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, 10 ஆண்டு காலமாக வந்து இந்தியாவை வந்து எங்கேயோ கொண்டு போயிட்டாரு, அதுவும் ராமர் கோயில்னு கட்டியிருக்காரு பாருங்க எப்படி இருக்குது, அடடடா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவரும் பேசியிருந்தார். அதாவது டிடிவி, அதாவது வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அரசியல், இவங்களுடைய அரசியல் என்பது யாருடைய காலிலேயே விழுணும். இப்போதைக்கு வந்து விழு வேண்டிய கால் வந்து இல்லை, அது முதல்ல மோடி காலில் விழுந்துட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி, அவர் இப்போ வேணும்னே வந்து இப்போ விலகி இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ டிடிவி போய் நான் ரெடி, நான் கால்களை மட்டும் காட்டுங்க விழுவதுக்கு தயாருன்னு சொல்லி அறிவிச்சிட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய ராம சீனிவாசன் மதுரையை சேர்ந்தவர், அவர் வந்து மிரட்டுறாரு. அவர் அவர் இதெல்லாம் மதுரை தொகுதியை குறி வச்சிருப்பாரா எனக்கு, எப்படியாவது தடவை மதுரையை கேட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ அந்த தொகுதியை குறி வச்சிருப்பாரு. அந்த நேரம் பார்த்து எடப்பாடி பழனிசாமி பிச்சுக்கிட்டு போவோம், அவர் மிரட்டுறாரு, மரியாதையாக கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அதிமுக கடுமையான விளைவில்லை சிந்திங்க, இந்த ரேப் பண்ணுறதுக்கு மிரட்டுவாங்க இல்லை அது மாதிரிலாம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. மரியாதையாக வந்துரு, உன்னை குத்திடுவேன், கொலை பண்ணிடுவேன் அப்படின்லாம் வந்து மிரட்டுறாரு. அதாவது மரியாதையாக அதிமுக வரவில்லை என்றால் நிறைய விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு மிரட்டி கூட்டணி கூப்பிட்றாங்க. எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்துடுவார், ஏன்னா வந்து அவர் மேலே ஒரு கேஸ்னாலும் பரவாயில்ல, 9 கேஸ் இருக்குது. குறிப்பாக வந்து கொள்ளை வழக்கு, அரசியல்வாதிகளுக்கு ஊழல் வழக்குகள் வரும். இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில், ஏன் சைனாலே ஊழல் வழக்குகள்லாம் இருக்கும் பொழுது இந்தியாவில் வந்து சாதாரணம்தான் வச்சுக்கோங்களேன், அதை வந்து எப்படி அவங்க டீல் பண்ணுறாங்க, அப்புறம் உண்மை நடந்தது என்ன, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புதெல்லாம் இருக்குது. ஆனால் கொலைக்கேஸ்லாம் வாங்கின ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா கொள்ளை வீடு புகுந்து திருடுறது, முகமூடி கொள்ளையை மட்டும்தான் போடலை, இன்னும் அந்த செக்ஷனும் போட்டால் எனக்கு நான் இருக்குது, அது மாதிரியான விஷயங்களுக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் அதெல்லாம் காட்டிட்டு இவர் சொல்கிறார், மதுரையை சேர்ந்த சாதாரண ராம சீனிவாசனுங்கிற ஒரு பாஜகவை சேர்ந்தவர் வந்து கூப்பிட்றார், மரியாதையாக வரலையா,
இல்லை வந்து மேட்ரு பூரா வெளில கொண்டாடுவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. இந்த பக்கம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, மோடியா இந்த லேடியான்னு கேட்ட கட்சிங்க அது. அதுதான் 2014 மோடியா லேடியா, நான் திமுக அதில் சீன்லே இல்லை, மோடியா லேடியா அப்படின்னு நம்ம கேட்டு நம்ம மக்களை ஏமாந்து போய் லேடி தான் சொல்லி ஒரு 37 பேர்த்து அனுப்பிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு எவனுக்குமே தெரியல. சார் இன்னொன்று வந்து இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களில் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கான அந்த பிரிவு இருக்கும், அந்த ரிசர்வேஷன் இருக்கும் அவங்களுக்கு உயர்கல்வி நிறுவனங்களில். ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரிசர்வேஷன் மாதிரி கொடுத்த வந்து போதிய சீட்லாம் வந்து சீட்டில் நிரம்பாமல் இருக்குது அப்படின்றதால எல்லாத்தையும் அழிச்சிட்டு காமனாக அப்படியே நம்ம ஓபிசிக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு எல்லாத்துக்கும் பொதுப்பட்டியலில் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கு சில எதிர்ப்பு வந்த பிறகு வந்து பின்வாங்குறாங்க. இந்த எதிர்ப்பு வராமல் இருந்திருந்தால் இதை வந்து அப்படியே அவங்க வந்து அமல்படுத்துவாங்க. இது உண்மையிலே சரியான ஒரு முறையாக இருந்ததா இல்லை என்ன பிளானோட இப்படி அவங்க இறங்க? அது என்னன்னா, நேற்று இந்த செய்தி வெளியானோன்னே இந்த அறுவாலடு அப்படிங்கிற மாதிரி வந்து சமூக நல இயக்கங்கள் வந்து சமூக நீதிகளுக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் வந்து ஒரு குரல் கொடுத்தாங்க. அப்புறம் சரி அதுக்கப்புறம் அவங்க வாபஸ் வாங்கும், சரி அதை வை அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி. அதாவது எவ்வளோ திமிர் பாருங்களேன், வெறும் 70 ஆண்டுகள் கூட ஆகலை, முழுமையாக ஆகலை, 70-75 ஆண்டுகள் கூட ஆகலை. இவங்க வந்து இந்த இடஒதுக்கீடு முறையை சீர்குலைப்பது, இடஒதுக்கீடு முறை பட்டியலின மக்களுக்கு கிடைக்காமல் செய்வது, பழங்குடி மக்களுக்கு கிடைக்காமல் செய்வது, இன்னஞ்சொல்ல போனால் பிசி எம்பிசின்னு சொல்லக்கூடிய ஓபிசிகளுக்கு கிடைக்காமல் போகிறது, இதுக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இதை பற்றியான எந்த விதமான அறிவுமே இல்லாமல் இந்த 3 பேரும் வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து ஓபிசி அமைப்புகள் நேற்றைக்கு பூரா வந்து இந்த முடிவுகளுக்கு எதிராக, இந்த கல்வி நிறுவனங்களுடைய இந்த முடிவு வந்து மோசமான முடிவு, இது கடுமையாக வந்து இப்போ நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம்னு சொல்லி அறிவிச்சு பேசும் பொழுது பட்டியலின மக்களுக்காக இயங்கக்கூடிய அமைப்புகள்லாம் அதை பற்றி எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கல. கொடூரமாக இருந்துச்சு. பாதிக்கப்பட போகிறது அவங்களும் மட்டும்தான், ஏதோ ஓபிசிகளுக்கான பாதிப்பு பட்டியலின மக்களுக்கான பாதிப்பு கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு அமைதி நிலவுச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியலின மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய சில அமைப்புகள் மட்டும்தான் தெளிவாக முடிவு எடுத்துட்டு டேய் நடக்கிறது வந்து எல்லாருக்குமான ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லி அங்கே அடித்ததுக்கப்புறம் தான் புரிய வருது. முன்னாடியே வந்து நாங்கள் வந்து அப்படி ஒரு திட்டமே கிடையாதுன்னு மறுத்துட்டாங்க. இது ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஐடியில் வந்து சீட்டு கிடையாது, ஐஐஎம்மில் வந்து இடஒதுக்கீடு கிடையாது. அங்கே எப்படி இடஒதுக்கீடு கிடையாதோ அதே மாதிரி மத்திய அரசினுடைய மற்ற கல்வி நிறுவனங்களையும் கொண்டு வரலாங்கிற ஒரு பிளானில் தான் அவங்க பண்ணாங்க. நேற்றைக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. இடஒதுக்கீட்டு முறையை ஒழித்து விடுவது, ஏன்னா 2019 கிட்டத்தட்ட ஒழிச்ச மாதிரி தான் ஆகி போச்சுருந்துங்க. ஏன்னா யார் யாரெல்லாம் கல்வியில் மேலே வர்றா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இப்போ 12வதுக்கு மேலே வந்து காலேஜ் முடித்து வரக்கூடிய ஆண்கள் பெண்களில் உயர் சாதியினர் எத்தனை பேர் இருக்கான், இப்போ ஓபிசி எவ்வளோ பேர் இருக்கான், பட்டியலின மக்கள் எவ்வளோ பேர் இருக்கான், இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கும் இவங்க வெளியில் வர்றவங்களுக்கும் அதுலேருந்து எத்தனை பேர் ஐஐடியில் போய் படிக்கிறான், ஐஏஎம்மில் போய் படிக்கிறான், எவ்வளோ பேர் வந்து பெரிய பெரிய நிறுவனங்களில் போய் அரசு வேலை வாய்ப்புக்கு யூபிஎஸ்சி போன்ற தேர்வில் எழுதக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள், அவர்கள் எவ்வளோ பேர் உள்ளே வராங்க, இவ்வளவையும் நம்ம வந்து கண்காணிக்க வேண்டியது இருக்குது. ராகுல் காந்தி இன்றைக்கி பேசுகிறாரு, திராவிட இயக்கம் 100 வருஷத்துக்கு முன்னாடி பேசின விஷயத்தை ராகுல் காந்தி இன்றைக்கி சொல்கிறாரு. நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய துறை செயலாளர்கள் ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தா ஒரு எல்லா பேருமே வந்து உயர் சாதிகாரங்களாக இருக்காங்க, எல்லா பேருமே எஃப்சி கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய முற்பட்ட வகுப்பினராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி 2024 பேசுகிறார். 1925 பேசப்பட்ட விஷயம், 1912 பேசப்பட்ட விஷயம், கிட்டத்தட்ட 110 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசப்பட்ட விஷயத்தை வந்து ராகுல் காந்தி இன்றைக்கி பேசுகிறாருன்னா இப்போயாவது பேசுகிறாரேங்கிற ஒரு மகிழ்ச்சி தான் நமக்கு. இது ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த இடஒதுக்கீட்டு முறையை இன்னும் வந்து இது 1000 வருஷங்களாக வச்சுருந்த விஷயத்தை வந்து வெறும் 70 வருஷத்தில் டைவெர்ட் பண்ண முடிச்சுட்டாங்க, டைவெர்ட் பண்ண இது பண்ணுறாங்க. இப்போ இடபிள்யூஎஸ்ங்கிற முறையாக தான், பிடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களை விட குறைந்த கட் ஆஃப் தான் பல விஷயங்களில் வருது. அப்போ முதல்ல ஏற்கனவே வந்து அவன் குடும்பமே இப்போ தாத்தா பாட்டி இப்போ அவனுக்கு பரம்பரை பரம்பரையாக 7 பரம்பரை 8 பரம்பரையாகவே அரசு ஊழியராக இருந்தவன் கரெக்டாக இப்பயும் அரசு ஊழியத்துக்கு போக முடியும். அதே மாதிரி படிச்சுட்டே இருந்தவன் அவனுக்கு அப்போ அந்த வரிசையில் ஈஸியாக படிச்சுட்டு உள்ள போக முடியும். அவனுக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை வந்து எப்பயாவது 1-2 பேர் இப்போ ஒரு எஸ்சியிலேருந்து மேலே வரான், எஸ்டியிலேருந்து மேலே வரான், ஓபிசியை வந்து படித்து வரா பார்த்தீங்களா, அவனுடைய வாய்ப்பையும் இடபிள்யூஎஸ்ங்கிற பேரில் தட்டி பறித்து உள்ளே போயிட்டான். அப்போ ஆக மொத்தம் வந்து இந்த இடஒதுக்கீடு முறைங்கிறது ஒரு போலியான முறையாக, அபத்தமான ஒரு முறையாக வந்து இந்த இடபிள்யூஎஸ் மாற்றி விட்டுருச்சு. அதனால தான் தமிழ்நாடு போன்ற விஷயங்களில் வந்து அதை நம்ம தடுத்து வச்சுருக்கிறோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல பூரா அந்த இடபிள்யூஎஸ் நுழைப்பது அல்லது அந்த இடங்களில் வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்து வரேங்கிற பேரில் வந்து அங்கே வந்து பார்ப்பனர்கள் வந்து உட்கார வைப்பது இது போன்ற வேலையெல்லாம் ஈடுபட்டுருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம வந்து நீங்கள் நீட்டில் வந்து மேற்படிப்புக்கு வந்து 0 ஆக்கிட்டாங்க.
அதுக்கு வந்து இதே தேவையில்லைன்னு. அப்புறம் எதுக்கு நீட்டு? இப்போ நீட்டில் நீ வந்து ஒரு மார்க் வாங்கினாலும் சரி, ஜீரோ மார்க் பர்சன்டேஜ் வாங்கினாலும் சரி, அந்த பர்சன்டேஜுக்கு நீ உள்ளே போயிடலாம். அவ்வளோதான், நீ அட்டன் பண்ணாலே போதும், நீ உள்ளே போயிடலாம் அப்படின்னா. அப்புறம் எதுக்கு அது? அது தகுதி திறமைங்கிற பேரில் எதுக்கு இப்போ பண்ணிங்கன்னு எதுக்கு அப்படி? இதுக்கு தான் அது காமிச்சார், ஒரு முட்டையை காமிச்சார் தமிழ்நாடு அமைச்சர். அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இதுதான், இதுக்கு எல்லாம் தொலையணும்னா பாஜக ஆட்சி இல்லாத, இந்த பாஜக ஆட்சி என்பது யாருக்குன்னா முற்பட்ட சாதியினருக்கு, ஃபார்வர்டு காஸ்ட்டுக்கான ஒரு அரசாக அவங்க இருக்கிறாங்க. அவர்களை ஒழித்து விட்டு இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி, இடபிள்யூஎஸ் என்பது சமூக அநீதி அப்படிங்கிறத கொண்டு வரக்கூடிய ஒரு அரசு வரணும் அப்படிங்கிறது தான் விருப்பமாக இருக்குது. அதை நோக்கிய பயணத்தில் தான் நம்ம தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கோம். ஆனால் ஜனநாயகத்தில் வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பித்தா 50-60 வருஷத்துலேயே வந்து பல விஷயங்களை சாதிக்க முடிஞ்சது. அங்கே அண்ணல் அம்பேத்கர் பல விஷயங்களை பண்ணார். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பெரியாருடைய இயக்கங்கள் பல விஷயங்களை பண்ணாங்க, ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க, பல மாற்றங்களில் பண்ணாங்க இல்லையா. நம்ம பேச ஆரம்பித்து 100 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண முடியாது. 1000 வருஷங்களாக அவங்க பண்ணியிருக்கக்கூடிய இந்த அமைப்பு முறையை சிதைப்பது என்பது பெரிய விஷயமே கிடையாது. அவர்கள் சொன்ன கருத்துக்களை முன் வச்சுட்டு போனாலே போதும் சார். வாழ் வாழ வைத்து வாழ் அப்படின்ட்டு ஒரு குரூப் இறங்கியிருக்காங்க இப்போது. அதான் எம்எல்ஏன்னு சொல்லி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சார். இந்த எத்தனை சதுரங்க வேட்டை படம் எடுத்தாலும் வந்து அதில் வித்தியாச வித்தியாசமாக காமிச்சிருப்பாங்க. அதையும் கடந்து இன்னும் வித்தியாசமாக பல நூதன முறைகளில் வந்து இதெல்லாம் செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்போது ஒரு கும்பல் வந்திருக்கு, ஆனால் அவங்களுக்கும் வந்து மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. மக்கள் ஆதரவு இல்லைங்க, பணம் போட்டவங்க. கோயம்புத்தூரில் வால் வாழ வைத்து வால், அதெல்லாம் கோட்பாடு. அதாவது நான் இது என்னென்னா, அவங்க வந்து யூடியூப்பில் விளம்பரம் பார்க்கணும். யூடியூப்பில் நாங்கள் கொடுக்குற லிங்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் விளம்பரம் வரும், அதில் காசு வரும். காசு வந்தோடனே அந்த காசு வந்து நம்மளாம் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்கள் இப்போ நாம் போடுற விளம்பரத்தை நீங்கள் பார்க்கணும், நீங்கள் போடுற விளம்பரத்தை நாம் பார்க்கணும், திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஒரு நாளைக்கு 10 பார்க்கணுங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க. யூடியூபோடைய இந்தியாவுக்கான பணம் கொடுக்கறதுக்கான ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து அந்த இது வச்சுருக்கான். 1 மில்லியன் வியூ போதும்னு வச்சுங்களேன், 1 மில்லியன் வியூ. அதுவும் வந்து ஜெனரிக் வயசு, நீங்கள் 18 25 வயசு பசங்க பார்க்குறாங்க, 25 to 35 இந்த மாதிரி அந்த வயசு வாரியாக பார்க்குறவங்க, ஜெண்டர் வயசு இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து ஒரு கிரிட்டீரியா வச்சுருக்காங்க. அதன்படி வந்து ஒவ்வொரு இதுக்குமான தொகைகள் மாறுபடும். இப்போ குறிப்பாக வந்து ஒரு பொழுதுபோக்கு சேனல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொழுதுபோக்கு சேனலுடைய அவங்க வாரம் வாரம் ஒரு ஏதாவது ஒரு கருத்தை மையப்படுத்தி ஒரு சீரியல் பண்ணுறாங்கன்னா அது 1 மில்லியன் போகுதுன்னா, யூடியூப் அவங்களுக்கு தரக்கூடிய பணம் வந்து எவ்வளோன்னா 10,000 ஒரு மில்லியன். 10 லட்சம் வியூவுக்கே 10,000. அந்த 10 லட்சம் வியூவுக்கு வந்து ஒருத்தர் வந்து அதை ஒரு ஒரு 10,000 பேத்துக்கு பங்கு போட்டால் எவ்வளோ, ஒரு ஆளுக்கு 1 ரூபா தான் வரும். ஒரு மில்லியன் வியூங்கிறது 10 லட்சம். ஒரு 10 லட்சம் பேருக்கான 10 லட்சம் முறை பார்க்கப்பட்ட ஒரு வீடியோவுக்கு யூடியூப் கொடுக்கக்கூடிய பணம் 10,000. அதுவும் எப்போ? 40-50 கழிச்சு தான் வரும். இதுதான் நடைமுறை. சரி, 1 கோடி முறை ஒருத்தர் ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னா 1 லட்சரூபா கிடைக்கும். ஆனால் அது வந்து அது பார்த்தீங்கன்னா 10,000 வீடியோவில் 1 வீடியோ தான் இருக்கும். இப்படி தான் வந்து ஹிட் அடிக்கக்கூடிய விஷயங்கள். கான்செப்ட் அதை முடிச்சிருக்காமாரு, நான் வீடியோ போடுவேனா நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்களா, பார்த்தோம்னா எனக்கு காசு வருமா, நம்ம எல்லாம் பிரிச்சுக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பிடிச்சி போனோடனே. வழக்கமாக தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி விபூதி அடிக்கக்கூடிய மேட்டர்கள்லாம் எங்கே ஆரம்பிப்பாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதியில் தான். ஈமு கோழி இந்த மாதிரி வந்து ரைஸ் புல்லிங் ஐட்டங்கள், அரிசி அங்க போட்டு சொம்ப இங்க வச்சு அரிசியை இழுக்கும் பாருங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு இது மாதிரியான, நீங்க சொன்ன மாதிரி சதுரங்க வேட்டை மாதிரி 10,000 படங்கள் வந்தாலும் திரு கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவில தான் ஆரம்பிக்கிறாங்க. யூடியூப் பார்த்தா அமௌண்ட் வரியா அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிங்க் போடுவேன், என் யூடியூப்பை பாரு, எனக்கு வெறும் நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது சத்தியமாக சொல்கிறேன், யூடியூப்காரனுக்கு தெரிஞ்சா சூசைடே பண்ணிக்க, இதுக்கு நான் பண்ணலடா, இதுக்கு பண்ணலடா, நான் யூடியூப் இது கொண்டு வரலடாங்கிற மாதிரிலாம் வந்து இருக்குது. அதில் என்னென்னா போ காவல்துறையில் வழக்கு போட்டிருக்கா, இது புகார் வந்திருக்குது. காவல்துறையை பிடிச்சி புல்லாம் கிடையாது, வாய்ப்பு இல்லையே ராஜா, வா ராஜா உட்கார் ராஜா, இந்த ஒன்றே மாதிரி எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா பணம் போட்டவர்கள், அவரை நம்பி வந்து யூடியூப் பார்த்தவர்கள், இவர்கள் பூரா ரோட்டில் இறங்கி போராட்டம். கைது பண்ணக்கூடாது, கைது செய்யாதே, கைது செய்யாதே, அவர் ப்ராடே பண்ணாலும் அவர் வந்து கைது பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கோயம்புத்தூரில் வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. எத்தனை முறை சொன்னாலும் மனிதர்களுடைய ஆசை மட்டும் தெரியவே தெரியாது. ஒன்றை போட்டால் 2 எடுக்கலாங்கிற அந்த ஆசை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மிக மிக மோசமான ஒரு விஷயம். உபரி மதிப்பை பற்றியான வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து பேசி கதறியிருப்பார்னா அதுக்கான காரணம் வந்து உலகத்திலேயே வந்து அவர் ஒரு யூத இனத்தை சேர்ந்தவர் தான். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வட்டி தொழிலில் ஈடுபடக்கூடிய மிகப்பெரிய ஒரு இனம்னு பார்த்தீங்கன்னா யூத இனம் தான். அதே இனத்துலேருந்து வந்தவர் தான் மார்க்ஸு, அவர் தான் போட்டு உடச்சிருப்பார். இந்த மாதிரியான
ஒரு இந்த உபரி மதிப்புக்கான விஷயம், அதுக்கான கொடுமைகள்லாம் எவ்வளோ நடக்குது அப்படிங்கிறத பற்றிலாம். ஆனாலும் மனித இனம் திருந்த போகிறதா தெரியல. குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கோவை பகுதி, அந்த அந்த பகுதி மக்கள் வந்து திருந்த போகிறதே தெரியல. இதுவும் பார்த்திங்கன்னா முதல் போனி அங்கே தான் ஆரம்பிச்சிருக்காங்க. வாழ் வாழ வைத்து வாழ் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் நாளை 9 மணிக்கு சந்திப்போம்.